எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10,000 டு 15,000 பட்ஜெட், இந்த பட்ஜெட்டில் என்னடா ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். கிட்டத்தட்ட வீட்டிலேருந்து நம்ம ஒரு முடிவு பண்ணுவோம், 12,000 15,000 அட்லீஸ்ட் 15,000 நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிடலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு கிளம்புவோம். கிட்டத்தட்ட கடையில் போய் பார்த்தீங்கன்னா வந்து எப்படியாவது குழப்பி விட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மொக்க ஸ்மார்ட் ஃபோன் கையில் கொடுத்து அமைச்சிருவாங்க. இந்த குழப்பெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். கொஞ்சம் லாங்காக இருக்கும், டீட்டெயிலாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட்டில் எந்த ஃபோன் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு 5 ஸ்மார்ட் ஃபோன், டாப் 5 ஸ்மார்ட் ஃபோன் பிக் பண்ணியிருக்கேன், உங்களுக்கும் பிடிக்கும். அதே மாதிரி இந்த பட்ஜெட்டில் யாராவது ஃபோன் வாங்கணும்னு நினச்சாலும் மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம வீடியோவுக்கு எல்லாருமே வந்து ரொம்ப பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கொடுத்து வரீங்க, ரொம்ப எனக்கு மோட்டிவேஷனாக இருக்குது, நிறைய நல்ல வீடியோஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் என் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவையும் உங்களுக்கு வந்து இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க டக்கு டக்குன்னு என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 10,000 பட்ஜெட் அப்படின்ற ரேஞ்சிலேருந்து லைனாக ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த 10,000 பட்ஜெட்டில் ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மிலேருந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் செய்யப்பட்ட ரெட்மி 9 ப்ரைம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளேயோட வருது. இந்த பட்ஜெட்டில் ஒரு ஒர்த்தான விஷயம், 19.5:9 அப்படின்ற ஆஸ்பெக்டேஷன் தான் இந்த ஃபோன் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கொரில்லா கிளாஸ் 3 அப்படின்ற ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மிலே பார்த்தீங்கன்னா 7500 பட்ஜெட்ல கொரில்லா கிளாஸ் 5 யூஸ் பண்ணியிருந்தாங்க, இதுலேயே கொரில்லா கிளாஸ் 3 யூஸ் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. நமக்கு வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம், பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் நம்ம கிளாஸ் பேக்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 4GB ரேம், 64GB வேரியன்ட் அப்படின்னு வருது. அதேமாதிரி 4GB ரேம், 128GB அப்படின்ற வேரியன்ட் ரெண்டு வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. இஎம்எம்சி 5.1 ஸ்டோரேஜ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் நம்ம யூஎஃப்எஸ் 2.1 ஸ்டோரேஜில் எதிர்பார்க்க முடியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனோட வெயிட் பார்த்தீங்கன்னா 198 ரேம் இருக்குது. திக்னஸ் பார்த்தீங்கன்னா 9.1 mm திக்னஸில் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் 5000 mAh பேட்டரி யூஸ் பண்ணதுனால வந்து கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும். அது சப்போர்ட் பண்ணால் நம்ம 18W ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்லேயே கொடுத்துட்றாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். சாஃப்ட்வேர் அப்படின்னு எடுத்தோம்னா நமக்கு இதில் ஆண்ட்ராய்ட் 10 மேலே பில் பண்ணியிருக்காங்க. எம்ஐயூஐ 11 அவங்களோட ஸ்கின் ஓவரில் நம்ம ஆண்ட்ராய்ட் 10 பில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நமக்கு இது மெயினாக இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஹார்ட் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து மீடியட் கீலியோ G80 அப்படின்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா டெடிக்கேட்டடாக கேமிங்க்குன்னு அப்படின்னு ஒரு சிப் செட்டு எல்லாருக்குமே தெரியும். மீடியடெக்கில் வர ஜி சீரிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே வந்து கேமிங்க்கு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா டெடிக்கேட்டடாக நமக்கு SD கார்ட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் ப்ளஸ் மெமரி கார்ட் ஸ்லாட் அந்த சப்போர்ட்டும் இருக்குது. 2 சிம்மே பார்த்திங்கன்னா டுவெல் வோல்டி சப்போர்ட் இருக்குது, 4G வோல்டி சப்போர்ட் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளூடூத் அப்படின்னு பார்த்திங்கன்னா 5.0 சப்போர்ட் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா மெயினாக நமக்கு இதில் ஒயர்லெஸ்ல FM சப்போர்ட் இருக்குது. அதுதான் முக்கியமான விஷயம். ஹெட்ஃபோன் ஜாக் கனெக்ட் பண்ணி FM வந்து கேட்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. வேறு ஏதாவது ஃபோனில் உங்களுக்கு இந்த மாதிரி தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நமக்கு இதில் ஹெட்ஃபோன் ஜாக்கும் இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பேக்கில் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா இது பார்த்திங்கன்னா வாட்டர் ட்ராப் ஸ்டைலுக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ராப் ஸ்டைல் நாட்ஸ் அந்த டைப்பில் தான் வருது. இன்னொரு விஷயம் என்னென்னா கேமராவில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து பின்னாடி வந்து 4 கேமரா செட்டப் கொடுத்துருவாங்க, அதாவது குவாட் ரியர் கேமரா செட்டப். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கேமரா செட்டப் தான், அது 8 MP. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இப்போ மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 13 MP கொடுத்துருக்காங்க, அது சப்போர்ட் பண்ணுற பார்த்தீங்கன்னா 8MP அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பட்ஜெட்டில் மேக்ரோ சென்சார் பார்த்தீங்கன்னா 5MP கொடுத்துருக்காங்க, சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நிறைய ஃபோனில் பார்த்தீங்கன்னா 2MP பார்த்து பார்த்து சலிச்சு போச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2MP வந்து அனதர் 2MP பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெப்த் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெக்ஸ் வைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு டீசெண்டான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ விஷயத்தையும் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பாக்ஸில் என்னென்ன வருது நான் முக்கியமாக சொல்லிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கேஸ் ஒன்று, ப்ரொடக்டிவ் கேஸ் ஒன்று கொடுத்துட்றாங்க. ஸோ அதை நீ தனியாக வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹேண்ட்செட்டு, சார்ஜரு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சேர்த்து இதையும் கொடுக்குறாங்க. ஆனால் ஸ்க்ரீன் ப்ரொடக்டரை பற்றி எதுவுமே போடலை. ஸோ இந்த விஷயத்தையும் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இதில் ரெண்டாவதாக பார்க்க போகிற ஸ்மார்ட் ஃபோன் பார்த்திங்கன்னா ஒரு 13,000 பட்ஜெட்டு. 13,000 பட்ஜெட்டில் உண்மையிலே பார்த்திங்கன்னா ஒரு ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லுவேன். அப்படி என்னடா ஃபோன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து Realme 6i தான். நமக்கு 6.5 inch டிஸ்பிளேயோட வருது. இதில் எல்சிடி ஸ்க்ரீன் தான், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்திங்கன்னா சைடில் கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனில். அதே மாதிரி டிஸ்பிளேயில் பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சோல் டிஸ்பிளேயோட இந்த ஃபோன் வருது. அதில் லெஃப்ட்டில் லெஃப்ட் கார்னர் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன பஞ்சோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா அந்த டிஸ்பிளேயில் 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. இந்த பட்ஜெட்டில் எந்த ஃபோன்லையுமே அது அந்த விஷயம் கிடையாது. பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு 480 nits வரையும் மேக்ஸ் பிரைட்னஸ் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் நமக்கு வந்து பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பில்டு தான், பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா கொரில்லா கிளாஸ் 3 யூஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கொரில்லா கிளாஸ் 5 யூஸ் பண்ணியிருக்கலாம்.
அது ஏன் கொரில்லா கிளாஸ் யூஸ் பண்ணா அப்படின்னு தெரியல. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4GB ரேம் 64GB மாடலாக இருக்குது, 6GB 64GB இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா யூஎஃப்எஸ் 2.1 ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு ஒர்த்தான விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். நமக்கு இதில் கேமரா அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா சேம் குவாட்ரேட் செட்டப் கேமரா தான், 48MP கேமரா ப்ளஸ் வந்து 8MP அல்ட்ராவைட், 2MP பிளாக் அண்ட் ஒயிட் சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க, 2MP அப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ரோ சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு 16MP செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, அப்புறம் வந்து டால்பி ஆட்மோஸ் சப்போர்ட் இருக்குது, எல்லா விஷயமும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சிங்கிள் ஸ்பீக்கர் தான். ரியல்மி ஃபோன்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஓரளவுக்கு லவுடாகவே இருக்கும், ஏன்னா என்னோட ரியல்மி எக்ஸி நான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிங்கிள் ஸ்பீக்கர் தானே ஓரளவுக்கு நல்ல லவுட்னஸ் கொடுக்கும். ஸோ ஓவராலாக இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இதில் மீடியாடே கூட ஹீலியோ G90T ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசர் வந்து ரெட்மி நோட் 8 ப்ரோவில் நம்ம லாஸ்ட் இயர் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அது நமக்கு ஓவர் 16,000 கிட்ட ரேட் வருது, ஆனால் 13,000 பட்ஜெட்டில் மீடியாடெக் ஹீரோ G90 அப்படின்றது உண்மையிலேயே வந்து ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். இதே நமக்கு எஃப்எம்டபிள்யூடி சப்போர்ட் இருக்குது. சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆண்ட்ராய்ட் 10 பில்ட் பண்ணியிருக்காங்க, ரியல்மி யூஐ பேஸ்டு தான். உங்களுக்கு எல்லாருமே தெரியும் ரியல்மி யூஐ எவ்வளோ ஃபேமிலியான விஷயம், நிறைய சூப்பர் சூப்பர் நிஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் அதில் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா நமக்கு இதில் டூயல் பேண்ட் வைஃபை சப்போர்ட்டாக இருக்குது, 2.4 GHz 5 GHz 2 WiFi சப்போர்ட் இருக்குது. ப்ளூடூத் பார்த்தீங்கன்னா 5.0 யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா இது எல்லாமே பவர் பண்ணுறதுக்கு நமக்கு 4300mAh வந்து பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது சப்போர்ட் பண்ணுறது 30W பேஸ் கிட்டத்தட்ட ஃபாஸ்ட் சார்ஜரை வந்து பாக்ஸ்லேயே கொடுத்துறாங்க, ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். ஓவராலாக இந்த பட்ஜெட்டில் கன்சிடர் பண்ணும்போது இந்த ஃபோனை வந்து 13,000 நீங்கள் வந்து தாராளமாக வந்து கன்சிடர் பண்ணலான்னே நான் சொல்லுவேன். அப்படியே நம்ம பட்ஜெட்டை கொஞ்சம் உங்கள் பட்ஜெட்டை அதிகப்படுத்தி 13,500 அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற முக்கியமான ஃபோன் பார்த்தீங்கன்னா நம்ம சாம்சங் கேலக்ஸியோட M21 தான். இதை ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நான் சொல்லவே தேவையில்ல, நம்மளோட எல்லா வீடியோஸும் பார்த்தீங்கன்னா M21 பேஸ் பண்ணி நிறைய விஷயம் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேமரா அப்டேட் வீடியோவும் ரீசெண்டாக கொடுத்துருந்தேன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாம்சங்கோட ஓன் எக்ஸினோஸ் 9601 அப்படின்ற ப்ராசரில் தான் வருது. சாம்சங்கோட சூப்பர் அமௌண்ட் டிஸ்பிளே, அதை பற்றி நம்ம பெருசாக விளக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. நீங்கள் நிறைய வீடியோஸ் நம்மளோட ஃபோன் வீடியோஸில் பார்த்துருந்தீங்கன்னா சரி, டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் நிறைய வீடியோஸ் இதை பற்றி போட்டிருக்கேன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா 6000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, சப்போர்ட் பண்ணுற 15W ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க, அது பாக்ஸ்லேயே வந்துடுது. இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு வந்து பாக்ஸில் ஹெட்ஃபோன் ஜாக்கோ அப்புறம் வந்து நீங்கள் ப்ரொடக்டிவ் வந்து டெம்பர் லாஸோ நீங்கள் வந்து ப்ரீ அப்டேடாக வர எதுவுமே வராது, நீங்கள் தனியாக தான் வாங்கிக்கணும். சாம்சங்கோட M-series எல்லாமே காஸ்ட் கட்டிங்காக அது ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டாங்க, அதை மறக்காமல் யோசிச்சுக்கோங்க. இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டைப் சி சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. கேமரா பார்த்துட்டு நான் ஆல்ரெடி சொல்லவே தேவையில்ல, ட்ரிபிள் ரியர் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 48MP மெயின் கேமரா சாம்சங்கோட அவங்க ஓன் சென்சர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சப்போர்ட் பண்ணுற 8MP அல்ட்ரா வைடங்கள் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 5MP டெப்த் சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா 20MP செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட கேமரா சாம்பிள்ஸ் ஆல்ரெடி நிறைய போட்டேன். சப்போஸ் இது பார்த்திங்கன்னா இப்போயும் பார்த்திங்கன்னா இந்த ரீசெண்ட் அப்டேட்லேயும் வந்து நல்ல கேமரா வந்து வைடாங்கல் கேமராலாம் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு தெரியுது. கான்ட்ராஸ்ட்லேருந்து எல்லாமே ப்ராப்பராக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. டூயல் சிம் ப்ளஸ் மெமரி கார்டு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இது ஓவராலாக வந்து நமக்கு சாம்சங் ஃபோன் தான் வந்து கண்டிப்பாக வந்து வேணும். ஒரு 30,500 பட்ஜெட்டில் வந்து என்னால் அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அது இந்த பட்ஜெட்டில் சாம்சங் ஃபோன் வேணும் அப்படின்னு தாராளமாக பார்க்கலாம். ஏன்னா டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த GST-னால ப்ரைஸ் வந்து கொஞ்சம் சிலர் ஏறும் இறங்கும் அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த பட்ஜெட்டில் எனக்கு சாம்சங் ஃபோன் தவிர வேறு எதுவுமே வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணால் தாராளமாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம சூஸ் பண்ணலாம். பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4GB 64GB அந்த வேரியன்ட் தான் வந்து நமக்கு இந்த 13,500 அப்படின்ற பட்ஜெட்டில் கிடைக்குது. இதையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம இந்த லிஸ்ட்டில் 4வதாக பார்க்க போகிற ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி தரப்பில் லான்ச் செய்யப்பட ரெட்மி நோட் 9. இது பார்த்தீங்கன்னா 12,000 கிட்டத்தட்ட இருந்து அப்படியே 14,000 வரையும் ப்ரைஸ் ஆகியிருக்கு. பேஸ் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12,000 கிடைக்குது. ஏன்னா இதை விட்டு வந்து 13,500 M21 சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம லிஸ்ட்டில் M21 வந்து ஒரு மெயின் ப்ரையாரிட்டியாக நான் சூஸ் பண்ணியிருந்தேன், அதனால் சொன்னேன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு 6.53 inches வருது, ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தான். இதில் பார்த்தீங்கன்னா சாமி வந்து கார்னர்ஸ் கட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் இருக்குது. நமக்கு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நமக்கு இதில் 5020mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, சப்போர்ட் பண்ணுறதுக்கு 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா 9W வந்து ரிவர்ஸ் சார்ஜும் வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு இதில் ப்ராசர் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா மீடியாடே கூட ஹீலியோ G85 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா வந்து ரெட்மி நோட் 9 ரியல்மி 6i பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு கம்பேரபிளுக்காகவே வந்து ரெண்டு பேரும் போட்டி போட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்க. ஆனால் மீடியாடே ஹீலியோ G85 அப்படின்றது பார்த்தீங்கன்னா சேம் G90T கொஞ்சம் டோன் ஒன் வெர்ஷன் அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனால் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் சிமிலர் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா டெலிவரி பர்ஃபார்மன்ஸ் வந்து பெருசாக அந்தளவுக்கு நோட்டீஸ் பண்ணிட முடியாது. நம்ம கிராஃபிக்கல் இன்டென்ட்டாக கேம் எல்லாம் ஆடும்போது தான் நமக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இதில் கேமரா அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா நம்ம வந்து இதுலேயும் பார்த்தீங்கன்னா
நமக்கு 45 மெகா பிக்சல் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. அது சப்போர்ட் பண்ணுற 8 MP கேமரா, அல்ட்ரா வைடு, 2 MP டெப்த், 2 MP மேக்ரோ தான், ஒரு சேம் நார்மல் செட்டப் தான். ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து 13 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. டெடிக்கேட்டடாக மைக்ரோ எஸ்டி கார்ட் ஸ்லாட் இருக்குது. இந்த சாஃப்ட்வேர்னு பார்த்தா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இதுவும் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 10 MIUI 11 சப்போர்ட்டில் தான் வருது. இதில் ப்ரொடெக்ஷன் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரில்லா கிளாஸ் 5 யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு 12,000 பட்ஜெட்டில் ரியல்மி 6i-ல அதே சேம் பார்த்தீங்கன்னா கொரில்லா கிளாஸ் 3 யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொரில்லா கிளாஸ் 5 யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு ஒர்த்தான விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம டுவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் இருக்குது, 2.4 GHz 5 GHz வைஃபை சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நீங்கள் 12,000 பட்ஜெட் வந்து உங்களால் போட முடியும் அப்படின்னா 4GB 64GB இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். லிஸ்ட்டில் இந்த அஞ்சாவதாக பார்க்க போகிற ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மியோட நோட் 9 ப்ரோ. இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம ரெட்மி ஃபோன்ஸ்லேயும் சரி ரியல்மி ஃபோன்ஸ் வந்து ஆட்ஸ் அப்பப்போ கொஞ்சம் எட்டி பார்க்கும். அதே நான் சொல்லிடுறேன், வா நான் சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ணு மட்டும் இருந்து தயவுசெய்யும் டிசைட் பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் போடுற அமௌண்ட்டுக்கு அது ஒர்த்தா இல்லையான்னு தயவுசெய்யும் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு இந்த ரெட்மி நோட் 9 ப்ரோவில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 209 grams வருது. அதை ரொம்ப யோசிச்சுக்கோங்க. அதே மாதிரி இதோட சைஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு, 6.67 inches ஃபுல் ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளேலாம் வருது. இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட்டு பேக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியமாக இருக்கும், கிளாஸில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம 4 ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா சாம்சங்காக இருக்கட்டும், அப்புறம் வந்து ரெட்மி நோட் 9 இருக்கட்டும், ரியல்மி 6i-ஆக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பில்டு தான். ஈவன் அந்த 10,000 பட்ஜெட்டில் பார்த்தா ரெட்மி 9 ப்ரைம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பில்டு தான். இன்னொரு விஷயம், இந்த பட்ஜெட்லலாம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது எல்லா ஸ்மார்ட் ஃபோனும் பார்த்தீங்கன்னா நமக்கு 60Hz ஸ்க்ரீன் தான், ரியல்மி 6i மட்டும்தான் 90Hz ஸ்க்ரீன், அது நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பட்ஜெட்டில் எடுத்தது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சாம்சங் மட்டும் தான் சூப்பராக ஒன் ஸ்க்ரீன். மற்ற 4 ஸ்மார்ட் ஃபோன் இப்போ சொல்ல போகிற ரெட்மி நோட் 9 ப்ரோ முதற்கொண்டு எல்லாமே வந்து எல்சிடி ஸ்க்ரீன் தான், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டட் எஸ்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா 64 MP கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க, உண்மையிலே ஒரு ஒர்த்தான விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். சப்போர்ட் பண்ணுற 8 MP அல்ட்ரா வைட், 5 MP மேக்ரோ யூஸ் பண்ணியிருக்காங்க, 2 MP டெப்த் சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 16 MP கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் நமக்கு ஸ்னாப் ட்ராகன் 720G ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் உண்மையிலே ஒரு ஒர்த்தான ப்ராசர் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மீடியா டெக் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கேம் ஆடமும் சரி கிராஃபிக்கல் கண்டென்ட் வந்து G90T வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 720G கொஞ்சம் வந்து காம்படிஷன் பிலோ தான் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் வந்து ஸ்னாப் ட்ராகன் ப்ராசர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் மேனேஜ்மெண்ட்டில் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். மீடியா டெக் கம்பேர் பண்ணும்போது மீடியா டெக் பார்த்தீங்கன்னா தெர்மல் மேனேஜ்மெண்ட் சுத்தமாக இருக்காது, நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன், உண்மையிலே அதுதான் உண்மையும் கூட. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி பார்த்திங்கன்னா அதே சேம் 520 mAh, அதாவது 5020 mAh பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது சப்போர்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா 30W ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இதை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பட்ஜெட்டில் 14,000 ஒரு ஒர்த்தான விஷயம்னு சொல்லுவேன். சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா சேம் தான், ஆண்ட்ராய்ட் 10, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு MIUI 11 சப்போர்ட் தான், கூடி சீக்கிரம் வந்து MIUI 12 ரோல் அவுட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பார்த்திங்கன்னா நமக்கு சைடில் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு FM ரேடியோ சப்போர்ட் இருக்குது. நமக்கு வந்து இதில் லவுட் ஸ்பீக்கர் வந்து பாட்டம் வயரிங் லவுட் ஸ்பீக்கர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பொறுத்தவரையும். அப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக் சப்போர்ட்டும் இருக்குது. ப்ளூடூத்தில் வந்து 5.0 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டுவெல் பேண்ட் வைஃபை சப்போர்ட்டும் இருக்குது, 2.4 GHz ஆஸ் வெல் அஸ் 5 GHz 2 வைஃபை சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஓவரால் ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த 15,000 செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 10-15 அப்படின்ற பட்ஜெட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் வந்து என்னோடய டாப் 5 பிக் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் ஆட்ஸு இதெல்லாம் வந்து நீங்கள் கவுண்டர் பண்ணி நீங்கள் ஓகே இது மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படி இல்லை நான் வந்து இந்த ஃபோன்ஸ்லாம் எனக்கு வேணாம் எனக்கு சாம்சங் ஃபோன் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சின்னா அதே பிக் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணும்போது நமக்கு வந்து ஃப்ளாஷ் சேலில் சில ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும், சில ஸ்மார்ட் ஃபோன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடையிலையும் கிடைக்கும். ஸோ கடையில் போகும்போது பார்த்திங்கன்னா இந்த டைமில் வந்து நமக்கு வந்து 1000-1500 அதிகமாக போட்டு வாங்குற மாதிரி இருக்கும், அப்படி வாங்கணும்னு நினச்சாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து உங்கள் டிஃபரன்ஸ் பொறுத்து தான், இதில் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் கலந்துருக்கு. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. மறுபடியும் வந்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.